வணக்கம் गाइस चैप्टर 8 எக்சர்சைஸ் 8A ல நம்ம இதுல வந்து டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா 5 சம்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன சம்லாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா 26 ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற 5 சம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 26th சம் பார்க்கலாம் if x cube minus 2x square y square plus 5x plus y minus 5 equal to 0 then dy by dx at x equal to 1 y equal to 1 is dash அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்டி ஃபர்ஸ்ட் dy by dx கேட்டிட்டாங்க at x equal to 1 y equal to 1 னு கொடுத்திருந்தாங்கனா ஃபர்ஸ்ட் நீங்க dy by dx ஃபைண்ட் பண்ணிக்கணும் என்ன ஆன்சர் வருதோ அதல x க்கு y க்கு வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணனும் இந்த மாதிரி சம் நாம பாத்துறோம் இப்போ இந்த சம்ல எப்படி dy by dx கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் இப்ப x cube minus 2x square y square plus 5x plus y minus 5 equal to 0 னு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இந்த கியூபிக் ஈக்குவேஷனை நாம dy by dx ஃபைண்ட் பண்றதுக்கு நாம டைரக்டாவே பண்ணலாம் இதுல சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒண்ணும் இல்ல இத சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்திருக்காங்க சோ நாம டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் x பவர் n ஃபார்முலா தான் நாம இதல யூஸ் பண்ணப் போறோம் x பவர் n க்கு ஃபார்முலா n x பவர் n minus 1 சோ இங்க x கியூபுக்கு ஃபார்முலா என்னது x பவர் n ஃபார்முலா தான் சோ 3x ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை இந்த இது வேரியபிள்க்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டம்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் அப்படினு வரும் 2 வந்து கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர் / y ஸ்கொயர் வந்திருக்கு அப்ப நாம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் u / v அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் uv - v u - சோ இந்த ஃபார்முலாவை நாம இதல சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் பண்ணினீங்க அப்படினா இதான் u இது வந்து v so x square க்கு u one u first நாம போட்டுக்குறோம் v ங்கிறது y square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y y ங்கிறது another variable x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றனால dy / dx னு எடுத்துக்குறோம் அதுக்கு அப்புறம் v போட்டுக்குறோம் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ஓகே அப்புறம் 5x ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 5 வரும் y ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy / dx கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 0 ஆயிடும் அடுத்து 2 வை நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க இங்க 2y இருக்குது இங்க ஒரு 2 வருது சோ 4x ஸ்கொயர் y dy / dx மைனஸ் இந்த 2 இந்த 2 சேர்ந்து மல்டிப்ளை பண்ணும்போது 4 வரும் இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு சோ மைனஸ் ஆயிடுது 4x y ஸ்கொயர் + 5 dy / dx = 0 அப்படினு வருது क्वेश्चनல x க்கும் y க்கும் 1 னு சப்ஸ்டிட் பண்ண சொல்லிருக்காங்க சோ அந்த வேல்யூவை நாம இதுலயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணா சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் சோ x க்கு பதிலா நான் 1 சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் y க்கும் 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 3 மைனஸ் இதுக்கு 1 into 1 ஓட வேல்யூ 1 தான் வரும் சோ 4 இங்கேயும் 1 ஆயிடும் சோ -4 + dy / dx இங்க 5 -4 ஓட வேல்யூ வந்து 1 இங்க 3 இருக்கு 3 + 1 ஓட வேல்யூ வந்து 4 equal to 0 so dy by dx equal to +4 right side nichna -4 -3 nichna -- cancel aidum so 4 by 3 da answer ungalku adu option a va kuduthirukanga illa nama rendu formula use pannirukom onnu vandu x power n formula innonu vandu uv formula idu nama valakama senjittu varra adhe same formula da idhiley use pannirukom okay va ipo adutha sum paakalam the derivative of 3 - 5x is 3 + 5x nu kuduthirukanga so இது இதுலயே வேரியபிள் இருக்கு இதுலயே வேரியபிள் இருக்கு அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க u / v மெத்தட் யூஸ் பண்ணுவோம் so u / v மெத்தட்னா v u - u v - v ஸ்கொயர் so இந்த ஃபார்முலா நாம வந்து டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா இதல சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் இது u இது v so v ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஏ போட்டுருங்க v ஏ நம்ம போட்டுக்குறோம் இத டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் 3 ங்கிறது கான்ஸ்டன்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா -5 மட்டும் வரும் so u அதுக்கடுத்து u போட்டுக்குறோம் v ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 கான்ஸ்டன்ட் 5 மட்டும் நம்ம போட்டுக்குறோம் சோ உள்ள மல்டிப்ளை பண்றீங்க -5 னு வரும் -5 * 3 -15 5 * 5 -25 சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -15 இங்க -- னு சேர்ந்து பிளஸ் ஆயிடும் 5 * 5 25x +25 யூ -25 யூ கேன்சல் ஆயிடும் -30/3 5x ஸ்கொயர் x ஹோல் ஸ்கொயர் இருக்கு இது ஆப்ஷன் சி ஆ கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்த சம் பார்க்கலாம் the derivative of x square log x is dash அப்படினு குடுத்துருக்காங்க இதல y equal to னு குடுக்கல நம்ம அத y equal to னு நம்ம எடுத்துக்குறோம் ஓகேவா இது இந்த இத டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்க சொல்லிருக்காங்க derivative of s னு குடுத்துருக்காங்க சோ இந்த இத குடுத்துக்கிறத y equal to னு ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கிறோம் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா dy / dx equal to இது என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்க u into v u v க்கு ஃபார்முலா என்னது u v dash + v u dash சோ இந்த ஃபார்முலானா u v dash log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 / x அப்புறம் v u dash என்னன்னா log x into 2x சோ மல்டிப்ளை பண்ணும்போது x + 2x into log x equal to x காமனா வெளியில எடுத்தீங்கனா x into 1 + 2 log x
இந்த மாதிரி சின்ன சம்லாம் நமக்கு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இதெல்லாம் வராது அப்படின்னு விட்டுட்டு போவாங்க. பை லக் நமக்கு கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஈஸியா ஒரே லைன்லயே ஆன்சர் வந்துடும், நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷனை ஒமிட் பண்ணாதீங்க. அடுத்தது அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். லெட் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x பிளஸ் 3 இன்டூ 2 பவர் எக்ஸ் தென் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சம்ல வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் 2xங்கிறத நம்ம ரூட் 2 இன்டூ ரூட் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ரூட் எக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் பவர் 1 பை 2 எழுதுவோமா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இப்போ 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1 மைனஸ் 1/2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/2 ரூட் எக்ஸ்னு வரும். ஸோ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து இந்த ஃபார்ம்ல இப்போ நீங்க இப்போ புதுசாக படிக்கிங்க. d/dx ஆஃப் ஏ பவர் எக்ஸ்க்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ். இப்போ 3/2xல இதுதான் ஏ. ஓகே, ஏ பவர் எக்ஸ். ஸோ ஏ பவர் எக்ஸ்னா ஏ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் லாக் சாரி ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3. ஸோ 3 போட்டிருக்கோம். திருப்பி அகேன் இங்க பவர்ல எக்ஸ் இருக்கிறனால அதில் வேரியபிளோட சேர்ந்துருக்கறனால இது திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. ஸோ 2 வரும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. இது வந்து ஏ பவர் எக்ஸ்னா ஏ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ்னு வரும். ஓகே, இங்க ஏ பவர் 2xனு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ பவர் எக்ஸ்க்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3/2x இன்டூ லாக் 3னோட நின்றும். திருப்பி அகெயின் 2/x டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன வழி வரும்? 2னு வரும். ஸோ இதான் எப்படி எழுதிக்காங்க? 2 × 3/2x இன்டூ லாக் 3. இங்க ரூட் 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/√2xன்னு இருக்கும். பிளஸ் 2 × 3 2x பிளஸ் லாக் 3. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். 1, 2, 3 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துட்டு. இதை பார்த்தோன்னைக்கு ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, டிஃபரன்சியேஷன்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு தயவு செய்து விடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது வெரி பேசிக் ஃபார்ம்ல தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ டிஃபரன்சியேஷனை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். த டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 2/x பிளஸ் 2 த ஹோல் பவர் 3/4 எஸ் டேஷ் கொடுத்துருக்காங்க. இந்த 3/4 வந்து இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம லாக் எம்என் ஃபார்ம்லா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஃபார்ம்லா? லாக் எம் பிளஸ் லாக் ஏ. ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இது எம், இது என். ஸோ லாக் எம் பிளஸ் லாக் என் அந்த ஃபார்முலா நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து இ பவர் எக்ஸ்க்கு நம்ம இப்போ இதுல வந்து இதுலயும் லாக் எம் பிளஸ் எம் பிளஸ் என் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். 3/4 எடுத்துட்டு லாக் எம் பை என் இருக்கு, லாக் எம் பிளஸ் மைனஸ் லாக் என் அந்த ஃபார்முலாவும் போடலாம், இல்ல டைரக்டா இப்படி வச்சும் செய்யலாம். ரெண்டுக்கும் ஆன்சர்ல ரொம்ப சேஞ்சஸ் வராது, ஈஸியா தான் இருக்கும். நான் இதுலயே அப்படியே வச்சுட்டே நான் செய்ய போறேன். இப்போ லாக் இ பவர் எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை ஒய் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இங்க வந்து லாக் எம் பவர் என்ன மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், என் லாக் எம் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்போ 3/4 வந்துட்டு லாக் ஆஃப் இந்த டேர்ம் இருக்கு. இப்போ நம்ம லாக் இ பவர் எக்ஸ்க்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். லாக் இ பவர் எக்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? லாக் எக்ஸ்க்கு டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா என்னது? 1/x. ஸோ 1/e பவர் எக்ஸ்னு போடுறோம். இங்கே திருப்பி வேரியபிள் வர்றதுனால அகெயின் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? இ பவர் எக்ஸ் அதாவது லாக் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x தான். இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல இ பவர் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம 1/e பவர் எக்ஸ் எழுதிக்கிறோம். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி வர்றதுல வேரியபிள் வந்துச்சுன்னா அகெயின் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இ பவர் எக்ஸ்னு வரும். அதுதான் நான் e/x/e பவர் எக்ஸ் எழுதியிருக்கேன். லாக் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/e பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ். ஓகே, அப்புறம் 3/4 இங்கே லாக டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x டேர்ம்ல இது இருக்கிறனால நம்ம இங்க எக்ஸ்னு எழுதியிருக்கோம். இது u/v மெத்தட்ல நான் செஞ்சிருக்கேன். VU' பிளஸ் UV'. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்கொயர் போட்டாச்சு. இங்கே நமக்கு வந்து VU' பிளஸ் UV'னு போடும்போது V வந்து எக்ஸ் பிளஸ் 2, U' டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அதனால 1 மைனஸ் U போட்டிருக்கோம். V டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட வேல்யூ வந்து 1. 1 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது சேஞ்சஸ் இருக்காதுல, அதனால நான் போடலை. நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது. 1/ இந்த டேர்மை நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டதுனா எக்ஸ் பிளஸ் 2/x மைனஸ் 2னு வரும். இங்கே மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு வரும். எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டான். 4/x பிளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே எக்ஸ் பிளஸ் 2வும் இந்த இதுவும் கேன்சல் ஆகிட்டான். எக்ஸ் மைனஸ் 2 × எக்ஸ் பிளஸ் 2. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி.
என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஓகே சோ x ஸ்கொயர் மைனஸ் 4 னு போடுறோம் இந்த 4 உம் மேல இருக்கிற 4 உம் கேன்சல் ஆயிச்சுனா 3 divided by x square minus 4 னு வரும் LCM எடுத்தீங்கன்னா x square minus 4 plus 3 divided by x square minus 4 minus 4 plus 3 ஓட வேல்யூ வந்து minus 1 divided by x square minus 4 னு வரும் இது உங்களுக்கு ஆப்ஷன் B ஆ கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ கொடுத்திருக்க சம y equal to எடுத்தோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது m into n ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா e power x into இந்த டம் வந்துச்சு அகைன் m power n ஃபார்முலா பண்ணும்போது இந்த டம் வந்துச்சு இது 1/x னு எழுதிட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x வந்துச்சு 3/4 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சிட்டோம் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x இது uv மெத்தட்ல நான் சிம்பிளிஃபை பண்ணி u / v மெத்தட்ல சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்து இத ரெசிப்ரோக்கலா போட்டு மல்டிப்ளை பண்ணனும் சோ ரெசிப்ரோக்கலா போட்டாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க +2 இருக்கு இங்க +2 the whole square இருக்கு ஒரு டம் கேன்சல் பண்ணிட்டோம் -x உம் +x உம் கேன்சல் ஆயிடுச்சு 4 மட்டும் இருக்கும் அந்த 4 உம் இந்த 4 உம் அகைன் கேன்சல் பண்ணோம் நியூமரேட்டர் டினோமினேட்டர் இருக்கு 4 அது 3/x² -4 னு வரும் இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆப்ஷன்ல x² -1/x² -4 ங்கிறது ஆப்ஷன் B ஆ கொடுத்திருக்காங்க ஓகேயா இந்த வீடியோல நம்ம 5 சம் பாத்துறோம் இந்த 5 சம்லயுமே x பவர் n ஃபார்முலா வந்திருந்தது இங்க x பவர் n ஃபார்முலா வந்தது u into v ஃபார்முலா வந்திருக்கு u / v ஃபார்முலா வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபார்முலா a பவர் x ஃபார்முலா வந்திருக்கு தி log x க்கு ஒரு ஃபார்முலா வந்திருக்கு log x ஃபார்முலா என்னது log x equal to 1/x இந்த 5 ஃபார்முலா தான் நீங்க புதுசா 5 சம்க்கு 5 ஃபார்முலா தான் முடிச்சிருக்கீங்க புதுசா எதுவுமே படிக்கல எல்லாமே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி வருது ஓகேயா சோ டிஃபரன்சியேஷன் வந்து ஈஸி 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 யாருமே ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கமெண்டா போட்டு விடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க தேங்க்யூ கைஸ்